மாவட்ட மக்களின் பிரதான தொழிலாக தேயிலை விவசாயம் இருந்து வருகிறது. தற்போது ரியல் எஸ்டேட் நிறுவனத்தினர் வணிக நோக்கத்துடன் தேயிலை தோட்டங்களை காட்டேஜுகளாகவும் குடியிருப்புகளாகவும் மாற்றி வருகின்றனர். இதனால் தேயிலை தோட்டங்களின் பரப்பளவு குறைந்து கொண்டே வருகிறது. விவசாயத்தோட பரப்பளவு வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு வருது. வந்து அது தேயிலை வாரியத்தோட கவனத்தை ஈர்த்துட்டு வருது. ஏன்னா இங்கே பல தேயிலை விளைக்கும் விளைவிக்கும் ஏரியா வந்து நாளுக்கு நாள் குறையும் போது வந்து இருக்கிற தொழிற்சாலைகளும் அதை சார்ந்த தொழில்களும் கடினமான முறையில் பாதிக்கப்படும் என்பது உண்மை. பட் அதுக்கு நாம் சொன்ன மாதிரி முன்னே நான் சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி சிறப்பு பொருந்திய தேயிலை, பிறகு இந்த தேயிலை வாரியம் இப்போ இன்றைக்கி நாங்கள் அறிவிக்கிற இந்த குறைந்தபட்ச சராசரி விலை, இதையெல்லாம் வந்து ஒரு நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் இந்த விலை வந்து உற்பத்தி செலவு இதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் 15 ரூபாய் வந்து கட்டாதுன்னு பெரும்பாலான சிறு விவசாயிகள் சொல்லிகிட்டு இருக்காங்க. 1998 நீலகிரி மாவட்டத்தின் தேயிலை தோட்டங்களின் பரப்பளவு 17,466 ஹெக்டேராக இருந்தது. தற்போது 13,820 ஹெக்டேராக குறைந்துள்ளது. தேயிலை விவசாயமும் நலிவடைந்து வருவதால் நிலங்களை விட்டுவிட்டு விவசாயிகளும் வெளியேறி வருகின்றனர். இதே நிலை தொடர்ந்தால் வருங்காலத்தில் தேயிலை தோட்டங்கள் அனைத்தும் காங்கிரீட் கட்டிடங்களாக மாறிவிடும் அபாயம் இருக்கிறது. இவ்வாறு கட்டப்படும் பல கட்டிடங்கள் விதிமுறைகளை மீறியே கட்டப்படுவதாகவும் அதை அதிகாரிகளும் கண்டுகொள்வதில்லை என்றும் புகார் எழுந்துள்ளது. இதனால் நிலச்சரிவு அபாயம் உள்ள பகுதிகளிலும் கூட அடுக்குமாடி கட்டிடங்கள் தாராளமாய் கட்டப்படுகின்றன. இந்த விவகாரத்தில் அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருங்காலத்தில் நீலகிரியில் தேயிலை தோட்டத்தை காண்பது அரிதான ஒன்றாகிவிடும்.